SRMP or Global Railways in Chennai during the Siradiki, December Madam Yirbatindam Tedi, or Natkal on Mega Sutula, Munpadivaki, 8008 800 800. மக்கள் இயக்க நிர்வாகிகள் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அரசு முன்னெடுக்கும் மீட்பு பணிகளில் தன்னார்வலர்களாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டுமென நடிகர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிக்ஸாங் புயல் கனமழை காரணமாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உள்பட பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நடிகர் விஜய் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயிரக்கணக்கான மக்கள் குடிநீர் மற்றும் உணவின்றியும் போதிய அடிப்படை வசதிகள் இன்றியும் தவித்து வருவதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்து மீட்க உதவி கேட்டு இன்னமும் நிறைய குரல்கள் சமூக வலைதளங்கள் வழியாக வந்த வண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வேளையில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் அனைவரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அரசு முன்னெடுக்கும் மீட்பு பணிகளில் தன்னார்வலர்களாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இயன்ற உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக நடிகர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மிக்ஸாங் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து நிவாரணப் பொருட்கள் 3 லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டது. அரசு துறை, வணிகர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து திரட்டப்பட்ட நிவாரணப் பொருட்கள் லாரிகள் மூலம் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லாரிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழியனுப்பி வைத்தார். மிக்ஸாங் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பிரெட் பாக்கெட்டுகள், ரொட்டி பாக்கெட்டுகள், பால் பவுடர் பாக்கெட்டுகள் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றுவதற்கு ராட்சத மோட்டார்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதேபோன்று மின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 190 பணியாளர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனா்.